எந்தன் தோழா இங்கு வாழ்வில்லையே ரொம்ப நாடா, போராடினோம் எந்தன் தோழா இங்கு வாழ்வில்லையே ரொம்ப நாடா. நாளைகளே எப்போது உன் கையிலே, காசில்லையே இப்போது உன் பையிலே, போராடினோம் எந்தன் தோழா இங்கு வாழ்வில்லையே ரொம்ப நாடா. உங்களை சந்திக்க வெளியே கூட்டமா? அவங்களுக்கு என்ன சார், கண்ணு காலு கை இதெல்லாம் கவர்மெண்டா கொடுக்க முடியும்? பாருங்க, வர 7வது 5ஆண்டு திட்டத்துல குண்டி முடங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவங்களுக்காக எக்கச்சக்கமா செய்ய போறோம். முண்டங்க முண்டங்க, அதை புரிஞ்சுக்காம இந்த எதிர்கட்சி காவாலி பசங்க கொடுத்த பிச்சை காசை வாங்கிட்டு கத்துறானுங்க. கடைசியில இவங்க தலையில இவங்களே மண்ணள்ளி போட்டுக்க போறாங்க, அவ்வளவுதான். பெரிய ஸ்கீம், பெரிய திட்டங்கள், அது இதெல்லாம் ஆமாமா செய்யணும், செய்யறோம், செய்வோம். இப்ப செய்யறோம் பாருங்க. ஹலோ பியவா, வீட்டு வாசல் ஏதோ கூட்டம் நிக்கிறாமே, கவனிச்சிங்களா? கவனிங்க ஐயா, அப்படியே கமிஷன் காதலையும் போடுங்க. என்னது சிமிட்டா? முண்டா முண்டம், அதை பத்தி அப்புறம் பேசலாம் ஐயா. முதல்ல நான் சொன்னதை செய், போன வையா. முருகா ஞான பண்டிதா. அப்புறம் அதை பத்தி இல்லைங்க இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம்.
இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஏவிஎம்ல நம்ம ஹீரோயின் தீபா இல்ல சொந்த படத்துக்கு பூஜை போடுறா. நான் தான் முகூர்த்த கலா படிக்கிறேன், டிவியில கூட கவர் பண்றாங்க. நீங்க வேணா வேணா, நான் அங்க இருந்து அப்படியே நேரம் அசம்பிளி போறேன், நீங்க அங்க வாங்க, பேட்டி அங்க தொடருவோம். சார் நான் சொல்ல வந்தேன், டேய் நம்ம பென்ஸ் வண்டியில சார டிராப் பண்றா. நான் என் பத்திரிக்கை வண்டியில தான் வந்திருக்கேன். அப்ப சந்திப்போம். புதுசு ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஒரு போலீஸ்காரன் தன் கடமை செய்யும் போது அதை தடுக்கிறது எவ்வளவு பெரிய குற்றங்கிறது அவருக்கு தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுதின கட்டுரை இன்னும் வெளி வரலையே. அது வராது. நல்ல வேலை போகும். நாலு பணக்காரங்க அத வாங்கி வச்சு செவத்துல மாட்டி அழகு பாப்பாங்க. உங்க எழுத்து எங்க வியாபாரத்தையே கெடுத்துரும். விளம்பரத்தாலே உங்க பத்திரிகைய நிரப்புங்க. அதுக்கு நான் தேவையில்லை, வர்றேன். விட்டுட்டு பத்திரிகை வேலையை ஒத்துக்கிட்ட, அதையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். கடன் வாங்கியே ஓவியம் வரைஞ்ச. எழுத்து மூலமா என் எண்ணத்தை சொல்ல அனுமதி இல்லை. சினிமா மூலமா சொல்ல எத்தனையோ தடைகள். பெயிண்டிங்ஸ் மூலமாவது முயற்சி பண்ணலாம்னு தோணுச்சு. ஆனா எவ்ரிதிங் இஸ் யூஸ்லெஸ். எவ்ரிதிங் நீ இந்த யூஸ்லெஸ்ஸா வாழ்ந்துட்டு இருக்க, அதனால உன்னை கொளுத்திக்கிறது தானே. Thank you.
இந்த ஓவியங்களை பார்க்கும் போது இந்திய சுவர ஓவியங்கள் ஞாபகத்துக்கு வருது. வாங்க அந்த பக்கம் பாருங்க. ஆமா அந்த ஓவியர் என்ன பாக்கலாம்ல? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. வாங்க பாக்கலாம். ஏய் கௌதம், உன்னை பாக்குறதுக்கு சில நண்பர்கள் வந்திருக்காங்க. வாங்க. வாங்க. இவர் தான் தனஞ்சயன். வணக்கம். இவங்க சாந்தா தனஞ்சயன், புகழ்பெற்ற நாட்டிய தம்பதிகள். பரத கலாஞ்சலிங்கிற நாட்டிய பள்ளியை ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் எக்ஸிபிஷன் ஆளுக்கு போறேன். அங்க ஒரு ஆள் வேணும், வரட்டுமா? சரி. இவங்க தான் அருந்ததி. எங்க கிட்ட டான்ஸ் கத்துக்கிறாங்க. உங்களோட ஓவியங்கள் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. கலைகள் எல்லாம் பாம்பு உரிச்சு போட்ட சட்டை மாதிரி, அத எறும்பு இழுத்துட்டு போற போது பாம்பு ஊர்ற மாதிரி ஒரு பிரம்மையில இருக்காங்க எல்லாரும். கலை இயக்கம் அதுகுதுன்னு ஒரு சிலர் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க, வேறு சிலர் சமூகத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவுறாங்க. அப்படி ஒட்டுமொத்தமா ஒதுக்கி தள்ளிட முடியாது. எங்கேயுமே உண்மையா உழைக்கிறவங்க இருக்காங்க. நான் என்னோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் பத்தி உங்ககிட்ட பேச உங்க ஓவியங்களை பார்த்ததும் தோணுச்சு. என் ரிசர்ச் முடிஞ்ச உடனே ஒரு நாட்டிய நாடகம் போடலான்னு இருக்கேன். அது இந்த மேடையில போட்டு அழகா இருக்கும். நாட்டிய நாடகத்துல வரக்கூடிய கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது அரசியல் தலைவரோட லைஃப் போட போறீங்களா? சேச்சே, நந்தனாருடைய வாழ்க்கையை ஒரு நாட்டிய நாடகமா போடலாம்னு இருக்கேன். கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய கவிதை தனஞ்சய மாஸ்டருடைய நாட்டிய கலை இந்த திறந்தவெளி மேடை இதையெல்லாம் கற்பனை பண்றப்போ கனகசபை திருநடனம் கண்டு களித்தானந்தமடைந்தேன். கனகசபை திருநடனம் கண்டு களித்தானந்தமடைந்தேன். கனகசபை திருநடனம் கண்டு களித்தானந்தமடைந்தேன். நந்தி பிருங்கி சிவகணங்கள் கொண்டாட நாரத கனகசபாபதி நர்த்தனமாட கோபால கிருஷ்ணன் நர்தளம் போட ஹிருதத்தோதுதோம் தத்தோம் தத்தோமென் தத்தித்தகதி மிகிருதகிடாம் தித்தகதி மிகிருதகிடாம் தகதி மிகிருதகிடாம் மிகிருதகிடாம் பிருதகிடாம் தகிடாம் தஜ்ஜன் பிருதகிடும் தஜ்ஜன் கிருதகிடும் 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 தஜ்ஜன் கிருதகிடும். கனகசபை திருநடனம் கண்டு களிதானந்தமடைந்தேனே. La 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 la
பத்து நாளாக வந்தாளே அல்லிப்பு என் வாழ்வில் தித்திப்பு நாள்தோறும் சந்திப்பு பாலூரும் கன்னிப்பு என் வானில் பொன்மேகம் போகின்றது. ஏன் என்னமோ போல இருக்கே? ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து நானும் பாக்குறேன், உடம்பு சரியில்லையா? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் ஓய்வு எடுத்தா போதும், சரியாயிடும். ஓகே, வா ரெஸ்ட் எடுத்துக்க. ஒழுங்கா சாப்பிடறதில்ல, நேரத்துக்கு தூங்குறதில்ல. இந்த சிகரெட்டை நிறுத்தினா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, நெத்தி நெருப்பா சுடுதே. நாள்தோறும் சந்திப்பு பாலூரும் கன்னிப்பு என்பானில் பொன்மேகம் போகின்றது. நீ ரொம்ப வித்தியாசமானவ. ஏ, எனக்கு என்ன ரெண்டு கொம்பு மூணு ஸ்தனமும் இருக்கா? அதான் ஒண்ணு எண்ணல, நான் சொல்ல வந்ததே வேற. இந்த நாட்டிய நாடகத்துக்கு நந்தனார் சரித்திரத்தை பொருளா எடுத்துக்கிட்ட பாரு, அதுதான் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. ஆனா ஒரு விஷயம், நந்தன் ஒரு ஹரிஜன், ஒரு ஹரிஜனை பத்தி சொல்ற கதை பரதத்துல இல்லாம தெருக்கூத்து வடிவத்துல இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா தெருக்கூத்த பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதே. அந்த கலை வடிவம் இன்னும் அழியாம இருக்குன்னா அதுக்கு காரணம் தம்பிரானும் அவரோட குழுவும் தான். அவங்க கிராமத்துக்கு போவோம், சந்திப்போம். தம்பிரான் எங்க இருக்காரு? என்னங்க, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க பாருங்க. என்ன தேடியா? யாரு? பண்ணைய ராஜரத்ன விலாசம். ஓஹோ, அவங்களா? மாறி என்னண்ண, இவங்கள பெரிய ராஜாவட்ட விட்டு. சரிண்ண, வாங்க. யாரு என்னன்னு போய் பார்த்துட்டு வா. நான் பா. இவங்க உங்க ஐயாவை பார்க்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க.
கூட்டிட்டு போ வரங்க. ஐயா சேவலுங்களை அடி விட்டு பாத்துட்டு இருக்காங்க, என்ன விஷயங்க? இந்த லெட்டரை அவங்க கிட்ட கொடுங்க. வாங்க. போதும் போதும் போங்க. நீ உள்ள போ. வாங்க. இந்த மாதிரி சாபக்கட்டெல்லாம் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி. இதெல்லாம் நம்ம ஃபைட்டிங் காக்ஸ். கோழிச்சண்டையில் எங்க கோழிங்க தான் ஜெயிக்கும். தோத்த கோழிங்க ஜெயிச்ச கோழிக்காரங்களுக்கு சொந்தம். ஆனா அதை நாங்க சாப்பிட்டுருவோம். சுவையா இருக்காது, ஆனா பெருமை இருக்க. இவங்க சாரி சார், மன்னிக்கணும், அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவங்க தான் கூத்த ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்க. அருந்ததின் பேர். வணக்கம். நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. கிராமத்துல நிறைய கூத்து நடக்குது. இந்த கிருஷ்ணமூர்த்தி பாய் இதெல்லாம் கடுதாசுல ஒண்ணுமே எழுதலையே. நல்ல வயசுலதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீட்டுக்கு என்ன ஏஜ் இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு சொல்ல தெரியல. இந்த வீட்டை கட்டி 200 வருஷம் ஆகுது. அதெல்லாம் நான் வேட்டையாடினது. இந்த புலி நான் வேட்டையாடினது. இதுக்கு பின்னால் இருக்கிற புலி எங்க ஃபாதர் சுட்டது. அத பாருங்க காட்டுருமே, அது எங்க பார்ட்னர் சுட்டது. நிறைய மிருகங்களை வேட்டையாடி இருக்கிறோம். சொல்ல போனா வேட்டையாடுறது எங்க ரத்தத்துல ஊறி போன விஷயம். எப்படி வாங்க. உட்காருங்க உட்காருங்கம்மா. முத்து ஐயா கல்யாணிய வர சொல்லு. சரிங்க. சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க. நாங்க தம்பிரனை பார்க்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணா தேவல. ஏமா அவசரப்படுறீங்க? கிராமத்துக்கு வந்துட்டீங்க, இனிமே உங்களை கவனிச்சுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, மத்தத நாளை கல்ல பாத்துக்கலாம். தம்பி அங்க போறாரு, சுத்தி சுத்தி ஆடிட்டு இங்கதான் வந்தாங்க. சார் இந்த பொய்க்கால் குதிராட்டம் அதான் பாக்கணும் சார். இன்னைக்கே ஏற்பாடு செய்துட்டா போகுது, என்ன பிரமாதம்? அம்மா கல்யாணி, இவங்க நம்ம விருந்தாளிங்க, இவங்களை நம்ம கெஸ்ட் ரூம்ல கொண்டு போய் விடம்மா. சரிங்கப்பா. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ சச்சரவு போட்டு அது சம்பந்தமா தான் என்ன பார்க்க வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து தீர்த்துக்கிறேன்னு போய் சொல்லு. வைரம், நான் சொல்ற புத்திபதியை கொஞ்சம் கேளுப்பா. உனக்கு ஏப்பா அந்த ஊர் ரொம்பலாம். நீ சரின்னு சொல்லு, கான்ட்ராக்ட் சொல்லி ஒரு கள்ளு கடைக்கு லைசன்ஸ் வாங்கி தர சொல்றேன். அப்புறம் ஓஹோன் ஆயிடுவேன். என்னமோப்பா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, உன் டீ கடை தான் சரியாலோசனை கேடம்னு. அப்புறம் ஓ இஷ்டம். உன் சொந்த தோனில தான் பேசுறியா? உனக்கு எப்படி தோணுது? ஆண்டையோட வார்த்தை உன் வாயில புகுந்து வருதுன்னு நினைக்கிறேன். இத பாரு, உடனடியா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லு. எங்க உழைப்புக்கு தகுந்த கூலியை கொடுக்க சொல்லு, இல்ல எங்க சங்க நடவடிக்கை எடுக்கும். உழைக்க வழி சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கிட்டா சார் தான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பாருங்க. போலாமா? முடியாது, போவோம். சொல்றத கேளுங்க. அவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்றேன் சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பார்ப்போம். வாங்க போலாம். ரொம்ப ஆபாசமா இருக்கு. என்ன பண்றது, நாம தான் பாக்கணும்னு சொன்னோம். பண்ணையர் என்ன நினைச்சுக்காரு? என்ன மேடம் நான் நினைச்சுக்கிட்டோம், எனக்கு தலையை வலிக்குது, என்னால பார்க்க முடியாது, நான் உள்ள போறேன். பேச்சு 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 பேசி புரட்சி செஞ்சிட முடியாது. அண்ணே, தொடப்ப நீளாம குப்பை போகாது. நீண்ட போராட்டத்தை நடத்த நமக்கிட்ட வசதி இருக்கா சொல்லுங்க.
வெளியூராக்களை கொண்டு வந்து அதை வேலை வாங்குறான்னு வச்சுங்க. அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும்னா ஒருவேளை சோறு போட கூட நம்ம கிட்ட வக்கிருக்கா? சரி சரி, அவங்கவங்க மடியில் இருக்கிறத எல்லாம் இதுல போடுங்க. முப்பத்தி மூணு ரூபா அஞ்சு காசு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்னத்த போராட்டம் நடத்துறேன்? தவற மாட்டேன். பைரவ், உங்க சங்கம் ஏழை சங்கம் இல்ல. உங்க மத்தியில இப்ப பள்ளியார் கொடுத்த லஞ்சத்தையும் சேர்த்து 3033 ரூபாய் அஞ்சு காசு இருக்கு. ஒண்ணுமே தெரியாது போட்டு அடிக்கிறேன். விட்டுருங்களேன், இது அத்தியமா தவறு செய்ய மாட்டேன். மன்னிச்சிருக்கல. நல்லா இருக்குதா ஐயா? அம்மா, கருவாட்டுல உன் கை மணக்குதுமா? இன்னும் எத்தனை நாளைக்குதான் என் கையாலேயே உனக்கு ஆக்கி போடுறது? அம்மா, தெருவுல அனாதையா சுத்திக்கிட்டு இருந்த என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குன? இதுக்கெல்லாம் நான் என்னைக்கு? இத பாருப்பா, நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா என்ன செய்யணும் சொல்லுமா? நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொருத்தி இங்க கொண்டு வந்து அவளையும் கஷ்டப்பட வைக்கணுமா? ரொம்ப தேவைதான். இத பாருப்பா, நீ எனக்கு கொள்ளி வைக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். அப்பதான் என் நெஞ்சு வேகும். சரிமா, யார கட்டிக்கட்டும்? பாப்பாத்தியா? ஏண்டா போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்க? ஊர்ல வேற யாரும் பொண்ணுங்க இல்லாமே போயிடுச்சு. அப்ப சரிமா, லாடம் கட்ட வர்றல தரக அவங்கிட்ட சொல்லி புதுசா ஒரு கிடாரிய பிடிச்சாந்து கட்டிட சொல்றேன், கவலைப்படாத. நீ சொன்ன கிடாரி தான் இப்போ நான் நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து இருந்தாக்கா அவங்க கணவன் மனைவியா தானே இருக்கணும். அப்பவே நீங்க பண்ணியா கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம். நம்ம புருஷன் பொண்டாட்டியா அவங்க நினைக்கிறதால உனக்குதான் பாதுகாப்பு, இல்லன்னா தப்பா பேசுவாங்க. என்னமோ, எனக்கு இந்த வீட்டுல இருப்பு கொள்ளல. இத பாரு, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. காலையில நாமளே போய் தம்பரான சந்திக்கலாம். Yeah.
இந்த தாமரைப்பூ வேணும். எங்க போன உன்னை தேடிட்டு கிராமத்தோட அழக ரசிச்சுக்கிட்டே நடந்த நிறைய பூத்து மலர்ந்த ஒரு தாமர குளத்தை பார்த்தேன். அதுல ஒரு அழகான பொண்ணு பூ பறிச்சுக்கிட்டு இருந்த. அவகிட்ட இருந்து உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்த. போய் அவளோட பேச, உனக்கு இந்த தாமரை பூ ஒரு சாக்கு. அதெல்லாம் இல்ல, இந்த பூ அந்த பொண்ணு ரெண்டையும் விட நீதான் அழகா இருக்க. சரி சரி, கொஞ்சம் வெளியே போயிரு, நான் ட்ரெஸ் மாத்திக்கணும். போ, உன்னோட அழகான பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. போ ஏய், க்ளோஸ் தி டோர். தடுத்தான்னா
என்னயா என்ன இங்க என்ன நடக்குதுன்னு உங்க ரெண்டு பேரை வேவு பாக்க அனுப்பிச்சாரா பண்ணையாரு? காண கொஞ்சம் பேசாம இரு. வீணா அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்னங்க வேணும்? எங்களுக்கு கண்ணப்ப தம்பிரான பாக்கணுங்க. ஓ நீங்க போய் டீ கடையில இருங்க, நான் கொஞ்சம் விவகாரம் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க முத்தண்ணே, நாம நல்லா யோஜனை பண்ணி செய்யணும். எடுத்தேன் கவுத்தேன்னா காரியம் கெட்டு போயிடும். இந்தாங்க சாப்பிடுங்க. ஏமா உன் பேர் என்னமா? அமுதா. அப்படியா, உனக்கு என்ன வயசாச்சு? எனக்கு ஒண்ணு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். தெரியாதா? ஆமா, இந்த கிராமத்துல அமைதியே இல்ல போல இருக்க. நியாயம் தர்மம் இல்லாத ஊர்ல அமைதி எப்படி இங்க இருக்கும்? அம்மா உங்க வீட்டுக்கார விவசாய வேலைக்கெல்லாம் போறாரா? இல்லங்க, இந்த டீ கடை தான். அவர் கூட்டம் சங்கம் அடிக்கடி போயிடுவாரு, நாங்க தான் இந்த கடையை பாத்துக்கிறோம். ஆமா, இதுல வர்ற வருமானம் குடும்ப நடத்த போதுங்களா? எல்லாம் வாய்க்கும் கைக்கும் தான். வேலை வெட்டி இல்லாத நேரத்துல கடன் கேட்பாங்க, கொடுத்தா முதல் குறையும். எல்லாம் ஒண்ணு நம்பி ஒண்ணுதான், அதுக்காக கொடுக்காம இருக்க முடியுமா? உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன் போல இருக்கு. தம்பி அண்ணையா வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஏரியை தாண்டு ஒண்ணு வாங்க போலாம். வாங்க. வந்துருங்கடா, எங்க போனாலும் விட மாட்டேன், வந்துருங்கடா. வந்துருங்கடா. டேய் எங்கடா இருக்கீங்க? வந்துருங்கடா. பக்ரியண்ணே, பக்ரியண்ணே, யார தேடுற? மனுஷனையா? அவன் கிடைக்கவே மாட்டான், ஏன்னா இனிமேதான் நாம அவன் உருவாக்கணும். கண் சிவந்தா மண் சிவக்கும். அண்ணன் பேசுறது எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. பாத்தா பைத்தியம் மாதிரி தோணுது. இவனும் நம்ம மாதிரிதான் இருந்தான். இவன் நிலத்துக்கு பக்கத்துல இருந்த நிலத்தை எல்லாம் பண்ணையாரு பேத்து மாத்து பண்ணி சுத்தி வளைச்சு போட்டுக்கிட்டாரு. அப்படியா? அதனால வாய்க்கா தண்ணி போறதுக்கு வழி இல்லாம இவன் நல்லா நட்ட நடுவுல மாட்டிக்கிச்சு. கிணத்தை தோண்டி அந்த பண்ணையாருக்கு தண்ணி காட்டுற மாதிரி சொல்லி இவன் சவால் விட்டான். கணத்துல தண்ணி வந்துருச்சுங்க. என்ன பகீரன், உன் கணத்துல தண்ணி வந்துருச்சாம? ஆமா அண்ணே, ரொம்ப சந்தோஷம். வாங்க அப்படி தோ பக்கம் போயிட்டு வருவோம். ஏழை கோபாலே கள்ளு நம்ம தாய்ப்பாலே தந்தையில நீராடு வலி எடுத்த நீகளு. ஏழை கோபாலே கள்ளு நம்ம தாய்ப்பாலே பனமரத்து பெதவாங்கணும். நான் போயிட்டு வரேன். இருங்க இருங்க, போறீங்க. அப்படித்தான் இருக்கான்.
ஒண்ணு போட்ட எம்மன் இருக்கான். நேரம் இல்ல ஏழமான கரங்குதடா, கள்ளு தண்ணி இல்லன்னா ஏல கோபால கள்ள நம்ம தாய்ப்பால மொந்தையில நீராடு வலி எடுத்தா நீ கேளு கோபால. இத்தனை வருஷமா எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள விடாம அந்த பண்ணியாரிய நிலத்தை காய போட்டு வச்சிருந்தான். அப்படியாவது என் பூமியை பறிச்சிடலாம்னு பார்த்தான். ஆனா என் கைய நம்பி பூமி தான் எனக்கு தண்ணியை கொடுத்துட்டா. இனிமே பஞ்சமே வராது. என் நிலத்துல விளையறதே நாம எல்லாருமா பகிர்ந்து சாப்பிடலாம். அண்ணா உன் மனசு எவ்வளவு குளிர்ந்து கிடக்கு, உடம்பு குளிர வேண்டாமா? குடிக்கவா? ஐயோ வேண்டாங்க அண்ணே, எனக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது, மன்னிக்கணும். யாப்பா நாங்க மட்டும் அண்ணா பிறக்கும் போதே புட்டியோட பிறந்தோம். இல்லண்ணே இந்த புது பழக்கம் எல்லாம் எதுக்குண்ணே? வேண்டாண்ணே என்ன மன்னிக்கணும். ஒன்னா தனாமா குடிக்க சொல்லி கூப்பிடுறா, ஏதோ கேணி வெட்டின தண்ணி வந்துச்சு, நீ சந்தோஷமா இருக்க, நாங்க சந்தோஷமா இருக்க வேணா போட்டுக்க, உனக்கும் நல்லா இருக்கும் சபைக்கும் கௌரவம். அட என்ன பாக்குறே, ஐயனா இருக்க கல்லு சாராயம் வச்சு படைக்கிறோம், அவரு பக்தன் தானே, நீ அவரு ஒன்னு கண்டுக்க மாட்டாரு, சும்மா சாப்பிடு. இவ்வளவு பேர் சொல்ற கேட்க மாட்டேங்கிறிய, கொஞ்சம் குடிப்பா. வேண்டாண்ணே எனக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன். உக்காருப்பா. பூமியோட தாகத்தை அடக்கிட்ட நம்ம தாகத்தை அடக்குவோம். பக்கரி கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அது முடியவும் இல்லை, நடக்கிற காரியமும் இல்லை, அதனாலதான் அவர் மனசுக்குள்ளேயே போயிட்டார். நிர்வாணத்தை மறைக்க நெசவு செய்தவனுக்கு சமூகம் தந்தது என்ன? சவத்துணிதானே. நதிக்கரையில் பிறந்ததாம் நாகரிகம், இன்னும் அதன் மேல் எத்தனை அழுக்கு, எத்தனை அழுக்கு, எத்தனை அழுக்கு, எத்தனை அழுக்கு. அன்னிலேந்து அவரை சில பேர் பைத்தியங்கிறாங்க, சில பேர் தீர்க்க தரிசிடா பெரிய ஞானிடாங்கிறாங்க, ஆளுக்காள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. காலம்தான் பதில் சொல்லணும். தம்பி உச்சி வெயில் ஏறிக்கிட்டு இருக்கு, வாங்க உள்ள உட்கார்ந்து பேசலாம். வாங்க உட்காருங்க. ஐயா கூத்த பத்தி உங்ககிட்ட இருந்து விளாவரியா தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் அருந்ததி, இவர் தான் கௌதமர். இந்த சினிமா டிராமாங்கிற மோகம் இல்ல இந்த நாள்ல இவங்க எல்லாம் தெருக்குத்த பத்தி ஆராய்ச்சி செய்ய வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைறேங்க. இந்த நந்தன் கதைய நான் கூத்தா பண்ணி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேங்க. அது சரி, இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமா பணம் செலவாகுமே. செலவு பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். பணம் மட்டும் இருந்தா போதாதுங்க, கூத்துல பாட்டு வசனம் தெருக்கள் எல்லாம் புதுசா எழுதணுமே. கோபாலகிருஷ்ண பாரதியார் இத பத்தி ஏற்கனவே நல்லா எழுதிருக்காருங்க, வாசிக்கிறேன் கேளுங்க. கோயில் நிலத்துல கடையை கட்டியிருக்கான், கோட்டாவோட வந்தாச்சு கடைய தூக்குங்கடா, குழந்தைய தூக்கிட்டு போமா கடைய. சரி அந்த பண்ணையார் பாட்டை பாடுங்க.
எங்கடா? நம்ம வைரமுத்து அண்ணன் டீ கடைய அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களே. என்னடா உளறற? உண்மைதானே சொல்றேன், டீ கடைய அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களே. அண்ணாச்சி எங்கடா? அண்ணாச்சி பட்டணத்துல இருந்து வந்தாங்களா? அவங்களோட போயிருக்காரு. ஆனா எங்க போறான்னு தெரியலையே. அட பாவிங்களா. சரி அங்க போ, நான் அண்ணன கூட்டிட்டு வரேன். சும்மா பேசாதீங்க. இவர் கோயில் நிலத்துல கடையை கட்டி இருக்காரு. ஏற்கனவே நாங்க நோட்டீஸ் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். நீங்க எங்க வேணாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. போங்க. மறந்து போச்சு இங்கே பொய்யே வேதம் என்னாச்சு. எப்பா இரவுக்கு பகல் வேஷ பூச்சு அட நிஜமோ நிர்வாணம் ஆச்சு. அடடடடடடடா போகும் தேசம் மறந்து போச்சு இங்கே பொய்யே வேதம் என்னாச்சு. கழுத்து வலிக்கும் ஒரு பாரம் இன்னும் கடக்க வேணும் பல தூரம். கால்கள் நடந்து தடுமாறும் இனி கண்கள் செவந்து நிறம் மாறும். வாமா வள்ளியம்ம வா உட்கார். என்ன இது உன் வீடு மாதிரி? அம்மா நீங்க செய்யற இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அப்படி சொல்லாதப்பா, எனக்கு ஒரே பிள்ளை, இனிமே நீயும் பிள்ளைதான். இது என் மருமக, இது என் ஆசை பேத்தி. அம்மா குழந்தை ரொம்ப நேரமா பசியா இருக்கு, உள்ள கூட்டிட்டு போய் ஏதாச்சும் ஆகாரம் கொடு. வாடி கண்ணு வாமா. அமுதா அமுதா இங்க வாமா. அழாதம்மா இங்க வா. அழாத அழாத இந்த பாரு, இந்த பாரு, இந்தா 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 இத இந்த பாரு போற, இத எடுத்துக்கோ. வாடா கண்ணு வா 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 வா. கை பிள்ளைக்கு தான் பொறைய கொடுத்தாச்சு, வயிற்று பிள்ளைக்கு எதை கொடுக்க போறீங்க? வள்ளியம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன போட்டு கொல்லாத, சும்மா இரு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி என்ன சொல்லுங்க. வழி
வாங்க தம்பி வாங்க. என் குடிசையில தங்கிருக்கீங்கன்னு பேரு பார்க்கவே முடியறது இல்ல. கிராமத்தோட கரைஞ்சிட்டீங்க. வைரத்தோட குடிசையே இடிச்சிங்க. நிதானமா நிதானமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உங்க ஆட்கள் வைரத்தோட குடிசை இடிச்சு தரமட்டமாக்குனத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு நீங்க இப்ப நஷ்ட ஈடு கொடுத்துதான் ஆகணும். இத பாருங்க, ரோட்டை அகலப்படுத்தணும்னு அரசாங்கத்துல சொன்னாங்க. நான் வேண்டாம்னு கலெக்டர் கூட சொன்னேன். அது போறாதுன்னு சீஃப் மினிஸ்டருக்கு வேற டெலிபோன் செய்தேன். அதுவும் நடக்கலன்னு தெரிஞ்ச பிறகு நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி நானே கடிதம் செய்திருக்கிறேன். அதையும் நான் தான் வாங்கி கொடுக்க போறேன். வேலையெல்லாம் ரகசியமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க பாக்குறீங்க? தம்பி, நீங்க ரொம்ப சின்ன பையன். வாழ்க்கையில கத்துக்க வேண்டியது என்ன எவ்வளவோ இருக்கு. உங்க சம்சாரம் கிராமத்துல தனியா சுத்திக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணுக்கு போகக்கூடாது போயிடுச்சுன்னா அப்புறம் அது திரும்பி வரவே வராது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஊர் போய் சேருங்க. பரவாயில்ல, உள்ள போய் சாப்பிடுங்க. ஆமா, அவங்க எங்க? பள்ளம் வீட்லயும் பறையும் வீட்லயும் சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா கற்பு போன மாதிரி தான். அப்ப நான் பறையனா இருந்தேன். சத்தம் போடாதீங்க, எங்க அம்மா காதுல விழப்போகுது. அவங்க ஆச்சாரத்துல ஊறி போனவங்க. அப்ப உங்க பாப்பாத்தி, உங்க ஆச்சாரம் உள்ள அம்மா அதை மட்டும் ஒத்துக்கிறாங்களா? தம்பி, நீங்க அனுபவிக்க வேண்டியது என்ன நிறைய இருக்கு. Bloody shit. ஐயா, எங்கயா புறப்பட்டீங்க? ஐயனார் கோயிலுக்கு. எதுக்கு? போட்டோ எடுக்கிறதுக்கு. ஐயா கொஞ்சம் இருங்க. ஐயனார படம் பிடிக்கிறீங்க, ஆட்டுக்குட்டிய படம் பிடிக்கிறீங்க, என்னையும் ஒரு படம் பிடிங்களே. சரி, அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டங்க வா. பரவாயில்ல, வாங்க. ஐயா, என்ன இன்னொரு போட்டோ எடுங்கய்யா. அந்த உடல் பக்கத்துல போய் நில்லு. ஆட்டுக்குட்டியை கீழே விட்டுட்டு உலக்க எடுத்துக்குமா. மூஞ்சி கொஞ்சம் திருப்பிக்குமா. அப்படி திருப்பிக்க. கூப்பிடறாரு, போங்களா. கருவில் உள்ள காலம் சொல்ல காலில் போட்ட சங்கிலி, கால காலமாக நீங்கள் காவல் காத்த சங்கிலி. சங்கிலி கிடைக்கும் போது தெரியும் எங்க சங்கதி. எங்கதி எழுந்து வந்த என்னவாகும் உங்கதி. கருவில் உள்ள காலம் சொல்ல காலில் போட்ட சங்கிலி. முதலையுடைய
சரியான மரம் என்றேன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. எல்லாம் ஒரு நேரம் தான். புறப்படலாம். இந்த என்ன தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? இனிமே நீங்க பண்ணையார் வீட்டுல தங்க வேண்டிய அவசியமே இல்ல. வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா தம்பி, உங்க பொட்டி படிக்கலாம் பட்டறையில வச்சிருக்கோம். தம்பி ராணையா கூத்து முடிஞ்சு ஊருக்கு வந்து உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. நீங்க ரெண்டு பேரும் அங்கே தங்கிக்கலாம். என் தலையில ஒரு அடி விழுந்தாலும் விழுந்துச்சு, இப்ப என் மூளை சுறுசுறுப்பாயிடுச்சு. நம்ம கிராமம், அதுல நடந்த விஷயங்கள், வைரத்தோட வீட்டை பண்ணையார் இடிச்சது, இவங்க போராட்டம், எல்லாத்தையும் நினைச்சு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்ததுல நம்ம நந்தனார் சரித்திரத்துக்கே ஒரு புது விளக்கம் கொடுக்கலான்னு தோணுது. என்ன சமைக்க சொல்லட்டும்? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதான் எங்களுக்கு விருந்து. எனக்கு ஒரு இலைய போட்டு வைங்க, நான் இதை வந்துடுறேன். போங்க, உள்ள போங்க. நந்தன் என்பவன் நானே, சேரி நந்தன் என்பவன் நானே, அறைய நந்தன் என்பவன் நானே. சாதிப்பேதம் ஒழிக்க சமதர்மம் முன்னிலைக்க, சாதிப்பேதம் ஒழிக்க சமதர்மம் முன்னிலைக்க, அடிமைத்தன்னம் ஒழிக்கவே நாம் செழிக்கவே, அடிமைத்தன்னம் ஒழிக்கவே நாம் செழிக்கவே, அறிவன் சமமாய் வாழ்ந்திடவென்று அரிஜன மரபுக்கு அறிவிக்க வந்த கூடி நாளை ஆலயம் புகுவோம் பாரி. ஒப்புவதில்லை கனி தரும் மரம் ஒன்று, அதில் காய்களும் பிஞ்சு கனிகளும் உண்டு, இனி ஒரு தொல்லையும் இல்லை. நமஸ்காரம் குருக்களே. நாளைக்கு பரம்பரைகளோடு நந்தன் கோயிலுக்குள்ளே என்னுடைய புகழாரமே தெரியுமா உமக்கு? அபச்சாரம் அபச்சாரம். சுதிரன் கோரி நிதியான் கண்ட சோருண்ட பார்ப்பான் கோரி நிதியான் சொல்லிடும் அது சாத்திர அன்று சரி என்று கண்டோம் என்று சொல்லிக் கொண்டே நந்தன் திரிகிறான். நீங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் அதை பார்த்துக்கிறேன். பரிமளமீகவள
நந்தன் தெரியுமே, ரொம்ப நல்ல பையன், கோயிலுக்குள் வர ஆசைப்படுறான். நான் சாவி தர்றேன், அவனை இரவில் அழைத்து வந்து காண்பிக்க வேண்டும். ஆபத்து ஒன்றும் நேராது, சந்தேகமே வேண்டாம். என் பூணூல் சாட்சி. இதுதான் இருப்பது, இதுதான் எங்களை மறுப்பது. ஆண்டவது பணவனே, அதை உணராதவன் தீண்டாதவனே. காலையில் வந்து பார்ப்போம். நந்தனே நீ எந்த நாளும் சன்னதிவார எண்ணம் கொண்டா. நந்தனே நீ எந்த நாளும் சன்னதிவார எண்ணம் கொண்டாய். மன உறுதி மாறாதேடான்னா மலையேறி கையில போற. சற்றே விலகிரும் பிள்ளாயின்னு சொன்னதும் கல்லந்தி காலமாட்ட போல எழுந்து அந்த போய் படுத்துக்கிச்சா அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்லிருக்காரு. அப்படி எல்லாம் இல்ல, சிவபெருமான் மாட்டுக்காரனு போல மிரட்டினதுக்கு அப்புறம் தான் போய் படுத்துக்கிச்சான். தார்குச்சியால தொடையில குத்தாததுதான் தோஷம். லிசன், வேலை நேரத்துல சீரியஸா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். ஐயா, நந்தி விலகுனத சொல்லுங்க. கூத்துல நாம எப்படி விலக்கி காட்டுறது? இது என்னமா பிரமாதம்? ஆட்களை கொண்டும் காட்டலாம், அல்லது ஆடியும் காட்டலாம். உண்மையை நான் சொல்றேன், ராவோட ராவா அடியாளுங்க நந்திய பேத்து நகர்த்தி வச்சுட்டாங்க. பகல்ல வந்த நந்தனுக்கு அவன் பக்தியாலதான் நந்தி நகர்ந்துச்சுன்னு சொல்லி உருடா விட்டாங்க. கௌதமையா, வெட்டி அவன் கொடலை உருவிருக்கணும். காளை ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்லப்பா. ராஜரத்னத்தை கொலை பண்ண வைரம் கிடைச்சிட்டு வரா? தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாக்கணும்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சா? 700 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான், அதுல எங்க வெட்டி புதைச்சானோ? போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணலாமே. இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வெட்டி புதைச்சிருக்கானோ தெரியல. அடுத்து என்ன செய்ய போறோம்? இப்ப நான் ராஜரத்னம் கிட்ட போறேன், வைரம் எங்கடான்னு கேப்பேன். அவன் பதில் சொல்லல, ஒரே வெட்டுதான். நீங்க மாடிக்கு போங்க.
பக்கமா போ, அந்த பக்கமா போய் பாரு. என்ன ஒண்ணுமே புரியல, ஒருத்தனையுமே காணோம். நீங்க அந்த பெட்ரூம் பக்கம் போங்க, நான் உள்ள போய் பாக்குறேன். சரி பாக்கலாம். எல்லாரையும் கூட்டிட்டு கார்ல எங்கயோ போயிட்டாரியா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதயா? காளை பாவம், வாயில்லா பூச்சிகளை மிரட்டி பிரயோஜனம் இல்ல. இந்த வா போலாம், ஒளிஞ்சு போங்க. கேள்விப்பட்டது உண்மைதானா? சுதம் நீங்க போங்க, நான் வந்துடுறேன். பாப்பாத்திய கேட்டா எல்லாம் சொல்லிடுவா. அந்த முண்டைய கேட்டா சொல்லுவாளா? அவளுக்கு நம்ம கௌதம் தம்பி மேல. ஆமா, தம்பி கேட்டா எல்லாம் உண்மையும் சொல்லிடுவா. போய் கேக்குறேன். இப்பதான் ஒரு தடவை மண்டையை உடைச்சிட்டு வந்து நின்ன, சந்தர்ப்பம் தெரியாம உளறாத. ஐயோ, அவரை தேடி கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி செய்யுங்கள. அவர் போட்டோ, நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க, நான் இங்க தான் இருக்கிறேன். நீங்க போய் விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்துருங்க. பாபதி, பாபதி, பாபதி. யாரு? நீங்களா? பாபதி, யாராவது பார்த்தா? ஏன் இந்த நடுராத்திரியில வந்தீங்க? போயிடுங்க. பாபதி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போயிடுங்க. உள்ளவா. இந்த நேரத்திலே வந்தீங்க, போயிடுங்க. பயப்படாத பாபதி. வேண்டாம், போயிடுங்க. உங்க போக்குவரத்து எல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஊர் போற கண்ணா இருக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாபதி. ஊர் சிக்கல நீங்க மாட்டிக்க வேண்டாம். உங்க பஞ்சாத்தியை கூட்டிக்கிட்டு நீங்க ஊர் போய் சேருங்க. எனக்கு உதவி வேணும். தயவு செஞ்சு போயிடுங்களேன். நீ அனாதன் எனக்கு தெரியும். நீ அழகா இருக்கிறது அந்த பண்ணையாருக்கு பொறுக்கல. அவனை தடுக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஞானம் இல்லாம போயிடுச்சு. செத்து போயிட்டா தேவையில்லைன்னு தோணுது. எல்லா பெண்களையும் போலதான் நீயும், உனக்கும் ஆசாபாசம்லாம் இருக்கு.
நீயும் தாயாகணும், எல்லாரையும் போல வாழணும். வா போகலாம். வைரத்தை ராஜரத்னம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வயிறும் பிள்ளையுமா அவன் பொஞ்சாதி அழுத கண்ணீரோட காத்துட்டு இருக்கா. வா, உன் ஜனங்களோட போய் சேர்ந்துடலாம். அண்ணி, அண்ணி, அண்ணி கவலைப்படாதீங்க, அண்ணன் உயிரோட தான் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு தெரிஞ்சு போச்சு. வேண்டாம் வேண்டாம், இந்த நிலைமையில் நீங்க வர வேணாம். இப்ப நம்ம பாப்பாத்திக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா, ஏன்னா எனத்தோட வந்து சேர்ந்துருச்சு. இனிமே பாப்பாத்திய பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நீங்க நாங்க வர்றோம். மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும்.
அடிமை வேலை செய்யறதுக்குன்னே பிறந்தவங்க நாங்க. இதுவே எங்க போராட்டமா போச்சு. நீங்க ஏன் இதுல எல்லாம்? என் ரத்தத்திலே சூடு இருக்கே. புத்தகத்துல படிச்சுட்டு பேசுறீங்க. எங்க கிராமத்து பிரச்சனையெல்லாம் கூத்துல இறணிய வேஷம் கட்டிக்கிட்டு வந்து உங்க முன்னால நிற்கும். வேஷங்களை ஒன்னொன்னா கலைப்போம். ஏற்கனவே இவன் நரசிம்மன் வேஷம் கட்டிக்கிட்டு நிக்கிறான், நீங்க வேற தூபம் போடுறீங்க. என்ன ஆக போகுது? அது சரி, இப்ப நாங்க என்னதான் செய்யணுங்கிறீங்க? இத பாருங்க, உங்க பொஞ்சாதி அழைச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு போய் சேருங்க. நந்தனே ஈதன்ன விந்தை வந்து பாருமே, நந்தியும் மறைந்ததன்ன விந்தை கூறுமே. நேற்றவ இங்கிருந்த நந்தி பொழுதுபடியை எப்படி வருகிச்சு? எல்லாம் உந்தன் பக்தியால் தான். நந்தன் போல் ஒரு பார்ப்பன் இந்த நாட்டினில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர் இன்பம் அடைதல் எளிதன கண்டு. ஆண்டே, நாங்கள் சிதம்பரம் சென்று வர உத்தாரம் தர வேண்டும். கோயிலுக்கு போனதாலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுவீங்க ஆண்டே. பொருளாதார சமத்துவம் இல்லாம நமக்குள்ளே சமத்துவம் இல்லைங்க ஆண்டே. உங்க நிலத்தில் வேலை செய்யாமல் எங்களுக்கு வேலை இல்லைங்க ஆண்டே. நாங்க வேலை செய்யாம உங்களுக்கு விளைச்சலும் இல்லைங்க ஆண்டே. வெளியூர் கூலி ஆட்களை கொண்டு 40 பேரி நிலத்தையும் இரவோடு இரவா அறுவடை செய்ய ஏற்பாடு செய்துட்டேன். அவ்வளவு சுலபத்தில் யாமார கூடியவன் இல்லை நந்தா. வாழதழைக்குது சோல நிலைக்குது ஏழைகளுக்கு அது என்ன கிடைக்குது? குழ குடிக்குது நடக்கழிக்குது ஓல குடிசையில் ஒண்டி கிடக்குது. வேலையோடு இருந்தோம், நீங்க வேலை இல்லாம இருந்தீங்க. எங்க வேலையை தூக்கி உங்கள்கிட்ட போட்டான். இது எத்தனை நாளைக்கு? நிலைமை சீராயிடும். கொல கொலையா காய்ச்சி கிள பூமியை தொடர நாட்டுல நாம பசினாலேயே செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வயித்துக்கு பதிலா இன்னொரு வயித்தரப்ப பாக்குற அவங்க நாட்டாம. நீங்க சுதந்திரமானவங்க. இந்த மடம் இல்லனா சந்த மடம், இங்க இல்லன்னா அங்க கூலி வேலை, பணக்காரன பணக்காரனாக்குற வேலை. நம்ம சுத்தி பூமி பிச்சைக்காரங்களால நிறைஞ்சிருக்கு. அவங்களெல்லாம் நம்மவங்க. சால உரத்துல செருப்பு தைக்கிறவன் நம்மவன், பேப்பர் பொறுக்கிறவன் நம்மவன், வண்டியில முட்டை சுமக்கிறவன், வண்டி இழுக்கிறவன் எல்லாம் நம்மவன், உடம்ப சாரா புளியிறவன், வேர்வைய கொட்டுறவன் எல்லாம் நம்மவன். தொழிற்சாலையில சம்பள உயர்வு கேட்டு வேலை போய் மானம் போய் நாதியத்து போனவன் எல்லாம் நம்மவன். கையெழுத்து போட தெரியாம கை நாட்டு வச்சு சிறையில போய் முடிஞ்சவன் எல்லாம் நம்மவன். நம்மவன், நம்மவன், நம்மவன். கோழிக்கு ஒரு நேரத்துல போய் கோட்டாங்க ஒரு நேரத்துல வீடு திரும்பி அலுப்பு தீர பொண்டாட்டிட்ட படுத்து பிறந்த புள்ள யாரா இவன்னு கேக்குறான். வயிற்று பசிக்கு சோறு கேட்டா வாய் வார்த்தையினாலேயே வயிற்று ரொப்புறான். ஆண்ட சொந்த ஜாதியில பொண்டாட்டி வச்சிருக்கான், வேற ஜாதியில வப்பாட்டி வச்சிருக்கான்.
உழைச்சு உழைச்சு ஓடா போற உடம்பு ஓஞ்சு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல. எங்களோட சேருங்க. மேனி பிடித்தவர் மேனி கருத்தவர், வேர்வை விதைத்து கண்ணீர் அறுத்தவர், திரண்டு சேர்வது என்று அன்று தெரியும் ரெண்டில் ஒன்று, திரண்டு சேர்வது என்று அன்று தெரியும் ரெண்டில் ஒன்று. நீயும் நானும் உறங்கும் போது யாரு போட்ட விலங்கு, அட நியாயம் கேட்க நேரம் இல்ல, நீயே தீர்ப்ப வழங்கு, அட நீயே தீர்ப்ப வழங்கு, அட நீயே தீர்ப்ப வழங்கு. பட்டு வேஷ்டில அதுவும் அங்க வஸ்திரத்தோட வர்றான். நமக்கு கோபம் கூட இல்ல, ஆனா கோபம் தான் இருக்கு. அந்த கோபம் தலைமையில காமிங்க. இந்த பாரியா, வேலை செய்யறவங்களை தடுக்காதீங்க, அது சட்டப்படி குற்றம். உங்களை நான் எச்சரிக்கிறேன், உங்க குறைகளை ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க, இல்ல உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நிலைமை ரொம்ப மோசமாயிடும், எல்லாரும் அமைதியை கலைஞ்சு போங்க. போங்க போங்கய்யா. எல்லாத்துக்கும் காரணம் பண்டையா. சித்தப்பா கூட்டிட்டு பொழுது சாயத்துக்குள்ள வந்துருவாருமா. நீ போய் மாமாட்ட விளையாடுப்போ. போன பிள்ளை இன்னும் காணமே. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வராது, எங்க வீட்டுக்காரும் இருக்காங்களே, பத்திரமா வந்துருவாங்க. ஆனா அத பிள்ளையா சேரியில திரிஞ்சுக்கிட்டு இருந்தான், துரு துருன்னு இருப்பான். எங்க வீட்டுக்காரருக்கு அவன் மேல அலாதி பிரியம். இவங்களுக்கு குழந்தையே இல்ல. அவர் போனப்ப கூட நான் இப்படி படர்ந்ததே இல்லை. என்னங்க நின்னுட்டீங்க? உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு யோசனை பண்றேன். போலீஸா? முதல்ல அவங்க கிட்ட இருந்து தான் எங்களை நாங்க காப்பாத்திக்கணும். எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை. ஊருக்குள்ள உங்களை வரவேற்க போறது காவல் தெய்வம் இல்ல, ராஜரத்னத்தோட ஆட்கள் தான். நாளைக்கு ஒரு வாதத்துக்காவது வேணும், போலீஸ் உங்க கூட வரட்டுமே. இது இரும்பு பிடிச்ச கை, தீப்பட்டு பழுத்த நெஞ்சு, எங்களை காப்பாத்திக்க தெரியும். சரி விடுங்க, முரட்டு பய, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். பயப்படாதீங்க, நாங்க பத்திரமா போய்க்குவோம்.
இதோ பார்க்காட, எல்லா அரசியல்வாதிகளும் போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் அயோக்கியங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க மத்தியிலையும் நல்லவங்க இருப்பாங்க, நேர்மையானவங்களும் இருக்காங்க. அதுவும் தவிர நாம எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவங்க இல்லையே. அண்ணே, நீங்க என்ன புரிஞ்சுக்கல, நான் பண்ணையாருங்க அரசியல்வாதிங்க போலீஸ்காரங்களை எதிர்த்து போராடல, நான் எதுக்கிறது இந்த நியாயம் இல்லாத மொத்த சமூகத்தையும் தான். வண்டியை நிறுத்துப்பா. சுபையா, நான் வரேன். சரிங்க. காலே, தீவிரவாதத்தினால எல்லா பிரச்சனையும் தீர்த்திட முடியாதுப்பா. அண்ணே, மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுதான் ஜனநாயகத்தோட கடமை. நேர்மையான ஜனங்களை தீவிரவாத முடிவுகளுக்கு தள்ளுற சமூகம் நோய் பிடிச்ச சமூகம். அது மாற்றப்பட வேண்டிய சமூகம். பாதி புரட்சியை தூண்டி விடுறவங்க புரட்சிக்கே குழி தோண்டிடுவாங்க. பாதி புரட்சியை தூண்டி விடுறவங்கன்னு யாரை சொல்ற? என்னையா? சாச்சே, நாக்கு அழுகிடும். நான் சொல்றது என்னன்னா, இந்த போராட்டத்துல சமரசத்துக்கு இடமே இல்ல. கொல்லு அல்லது கொல்லப்படு. கலவரம், குண்டளிப்பு, தீவிரவாதி காளை மரணம், கள்ள நாட்டு வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட கோர விபத்து, நிலப்பிரபுக்களையும் பண்ணையார்களையும் மிரட்டி கொலை செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட கள்ள நாட்டு வெடி கிடங்கில் பரிசோதனையின் போது கோர விபத்து ஏற்பட்டது. இதில் நக்சலைட் கூட்டத்தைச் சேர்ந்த காளை என்ற கொல்லன் மரணமடைந்தார். பிணத்தை கீழ்ஜாதி மயானத்தில் எரிக்க ஊர் மக்கள் மறுப்பு, அருகில் உள்ள மயானத்தில் எரிக்க கோரிக்கை, போராட்டம். காளையின் சடலம் தகனம் செய்யப்படாமல் கிடக்கிறது. மாவட்ட கலெக்டரும் தாசில்தாரும் மற்ற அதிகாரிகளும் இது பற்றி தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். போலீசார் இது பற்றி புலன் விசாரணை செய்து வருகின்றனர். சவத்தை இப்படியே போட்டு வச்சிருந்தா எப்பதான் எடுக்கிறதா உத்தேசம்? கௌதமையா போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. மேல் ஜாதிக்காரனை எரிக்க
பக்கத்திலேயே சுடுகாடு இருக்கு. கீழ் ஜாதிக்காரனை எரிக்க பழமையில் போகணும். மனுஷன் உயிரோடு இருக்கும்போதுதான் வேற்றுமை பாராட்டுறாங்க. அவன் செத்தப்புறமும் அது தொடரணும். நல்லதுக்காகவே போராடிட்டு இருந்தான் காளை, போற போதும் நல்லதையே செஞ்சுட்டு போகட்டும். கௌதம் சாரு, தாசில்தாரா வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அரசாங்கத்துல ஊருக்குள்ள இடத்தை ஒதுக்கிட்டாங்க. இனிமே ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கலாம். அமைதியா சடங்கெல்லாம் முடிங்க. கேளுங்கள் தோழர்களே, இந்த சடலம் உங்கள் வியர்வைக்கு விலை கேட்டது. இந்த பிரேதம் உங்கள் தலையெழுத்தை தனது ரத்தத்தால் அழித்து எழுத ஆசைப்பட்டது. இந்த கட்டை எரியும் போதும் உங்களுக்கு விறகாய்த்தான் எரியும். ஈ மொய்க்கும் அந்த உதடுகள் உரிமை கேட்டு சிவந்தவை. இன்று அசையாமல் கிடக்கும் அந்த கைகள் ஆதிக்கத்தின் அஸ்திவாரத்தை அசைக்க நினைத்தவை. இன்னும் நீங்கள் பட்டு வேட்டி பற்றிய கனாவில் இருந்தால் கட்டி உள்ள கோவணமும் களவாடப்படும். நீங்க ரெண்டு பேரும் உடனே ஊருக்கு புறப்படுங்க. ராஜரத்னம் நம்ம பேரெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்கான். அவங்க அம்மாவை கொலை செஞ்சதாகவும் அவன் வீட்டுக்குள்ள அத்துமீறி புகுந்து தானியங்களை கொள்ளையடிச்சதாகவும் அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணதாகவும் குற்றம் சாட்டியிருக்கான். வக்கீல் உங்களை உடனே பட்டணத்துக்கு தப்பி ஓட சொல்லியிருக்காரு. நீ தம்பிரான் வீட்டுக்கு போய் சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு தயாராயிரு. நான் இதோ வந்துடுறேன். துணைக்கு கூட மாறி முத்த அழிச்சிட்டு மாறி பார்த்து வாங்கம்மா. காண வீட்டில் என் கேமரா இருக்கு. நான் போய் அதை எடுத்துக்கிட்டு நானும் வரேன். முதல்ல நாம ஜனங்களை எச்சரிச்சாகணும். Thank you.
எங்க பேர்ல பிடி வாரண்டோட போலீஸ் வருதுன்னு வக்கீலையா தகவல் அனுப்பிச்சிருக்காரு. நாம எல்லாரும் தலைமறை வாழணும். நாம ஜெயில மாட்டிக்கிட்டோம்னா கால ஆரம்பிச்ச போராட்டம் அவன் செத்தா மாதிரியே செத்து போயிடும். இந்த சுத்தி ஆபத்து நெருங்கிட்டு இருக்க எதிர்பார்த்ததா? நீங்களும் போயிடுறீங்க, இது நான் எதிர்பார்க்காதது. போங்க, எங்களோட தீராத பிரச்சனை எதுவோ உங்களை கட்டுப்படுத்தாது. எங்களை விட்டுட்டு போற சுதந்திரம் உங்களை மாதிரி வசதி உள்ளவங்களுக்கு எப்பவும் இருக்கு. ஆனா உங்க உதவி தேவைப்படுற இந்த நேரத்துல ஓடி போறீங்கிறீங்களே, இது என்னங்க நியாயம்? இப்போதைக்கு முனிசாமி வீட்டுல தலைமறைவா இருங்கண்ணே. போலீசனை தேடிக்கிட்டு நேரம் அங்கதான் வரும். போராட்டத்தோட உச்சக்கட்டத்துல இருக்கிற நமக்கு ஓய்வு ஏது? பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி நினைச்சு பார்க்க நேரம் தான் ஏது? என்ன நடந்தது? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுமா, சொல்லு. என்னாச்சு? ஏன் பாவதி வீட்டு போய் என்னாச்சு பாப்போ. நீ போ வைரம். நீங்க இதை கவனிங்க, நான் அங்க போய் பார்த்து வரேன். மாரி நீங்க கிழக்கு பக்கத்துல இருக்கிற மலையில போயிருங்க, நான் வக்கீல பார்த்துட்டு உங்களை வந்து பாக்குறேன். அடுத்த நடவடிக்கை பத்தி நாம முடிவெடுத்தாகணும். Thank you.
பயங்கள் வேண்டி கூடமே வானை நோக்கி கைகள் தூக்கி வளருதே தீ இந்நேரம் பெருகுதீன் புகையும் வெப்பும் பின்னி மாய்வோமோ. வைரம் வைரம், நீ ஆஞ்சங்கத்துக்கு தகப்பன் ஆயிட்டடா. என் காலையே வந்து உனக்கு பறந்திருக்கிறான். என்ன தூக்கல போட்டா தான் உயிர் வாழ மாட்டேன்னு வள்ளி சொல்லுவா, அது தப்புமா? அவளை தலை நிமிர்ந்து நடக்க சொல்லுங்க. இந்த வைரத்தோட மனைவின்னு கர்வத்தோட வாழ சொல்லுங்கம்மா, கர்வத்தோட வாழ சொல்லுங்க. நான் சாவ நோக்கி போறேன், நீங்களா வாழ்வு நோக்கி போங்க. ஆனா எதுக்கு எது மேலும் உணரக்கூடிய நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஆமா, ரொம்ப தூரத்துல இல்ல. முடிவில்லாத துன்பங்கள், அக்கறை இல்லாத பார்வையாளர்களாலே மௌனமா அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள். பார்வையாளர்களே, தின்னு கொடுத்தவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கே ஆண்டவன் என்ன பட்டினி பட்டாளங்களோட சேர்த்து வச்சிருக்கான். நான் உங்க பாதத்துக்கு அடியில மிதிப்பட்டு வர்றேன். உங்க சுமையை நான் என்ன சொல்ல முடியும்? நான் திரும்பி வருவேன். திரும்பி வந்து நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னு நம்பிக்கை வர்ற வரைக்கும் உங்க சமாதியில நின்றுகிட்டே இருப்பேன். நான் திரும்பி வருவேன், திரும்பி வருவேன், திரும்பி வருவேன். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விழியும். விழியில்
வழியும் உதிரம் முழுதும் இனியும் சரிதம் எழுதும் அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும் மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும்.